ஆறுதல் சொல்றதுக்காக இங்க வந்திருக்கோம். தமிழ்நாடு முழுவ இன்னைக்கு டாஸ்மாக் கடைகள் அதிகமாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, கஞ்சா போதை விற்பனையும் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கள்ளச்சாராயத்தின் மூலமாக ஏறக்குறைய 38 பேர் வந்து இன்னைக்கு மரணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நான் நேரடியா போய் பாக்குறேன், இன்னும் நிறைய பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க குடும்பம்லாம் கண்ணீர் விட்டு கதறதை பார்த்தா உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எல்லா பெண்களும் என்கிட்ட முறையிடுவது, முதல்ல தமிழ்நாட்டில இருந்து டாஸ்மாக்கை அகற்றணும். எல்லா குடும்பங்களும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பெண்கள் சொல்லும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நன்றி குமார். எல்லா லேடிஸும் நம்ம பார்க்குறோம், ஒரு பெண் என்கின்ற முறையில் அத்தனை பெண்களும் என்னை வந்து கட்டி பிடிச்சி அவங்க கதற போது என்னால் உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு அந்த கள்ளச்சாராயம் நான் கேட்டேன் பேஷண்ட் கிட்ட, எதுக்கு போய் அதை சாப்பிட்றீங்க, சீப்பாக கிடைக்குதுன்னு சாப்பிட்டோமா, ஒரு ஃபங்க்ஷன் போனோம் சாப்பிட்டோம், இப்படி ஆகும்னு தெரியல அப்படிங்கிற. நம்ம முதல்வர் ஆட்சிக்கு வந்த புதுசில் என்ன சொன்னார், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவது தான் லட்சியம் அப்படின்னு சொன்னார். இதோ 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் இப்போ அவங்க ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இது மாதிரி மரக்காணம் போன்ற இடங்களில் இதே மாதிரி கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு பல பேர் உயிர் இருந்த சம்பவம் இதே மாவட்டத்தில் நடந்தது. அப்பையும் நம்மெல்லாம் வந்தோம், இதே நிகழ்வுகள் அப்பையும் நடந்தது. அப்போ என்ன சொன்னார் முதல்வர், உடனடியாக கள்ளச்சாராயம் இனிமேல் தமிழ்நாட்டில் எங்குமே இல்லாத வண்ணம் நாங்கள் வந்து கட்டாயம் இரும்புகரம் கொண்டு அடக்குவோம் சொன்னார். இன்னைக்கு இந்த 38 பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிர் போயிருக்கு. இன்னும் டாக்டர் சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 10-15 பேர் உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி தான் மக்கள் கேள்வியாக நான் எழுப்புகிறேன். இப்போ எல்லா பெண்களும் தயவு செஞ்சு நீங்கள் அந்த டாஸ்மாகை ஒழிக்க சொல்லி ஸ்ட்ராங்காக பேசுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்களும் எப்பொழுதுமே டாஸ்மாகை இல்லா ஒரு தமிழகத்தை உருவாக்கணும்னு நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாமே இங்கே கண் துடைப்பு நாடகமாக தான் இருக்குது. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் முன்னெல்லாம் எதிர்கட்சியாக இருந்தப்போ எதுக்கு எடுத்தாலும் வர்ற முதல்வர் ஏன் இப்போ வரைக்கும் வரல, 38 உயிர் இங்கே போயிருக்கு, எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் ஏன் இங்கே வரவில்லை அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் எழுப்புறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வெறும் தேர்தலை மட்டுமே மையமாக கொண்டு ஆட்சி பண்ணுறாங்க. 40-க்கு 40 எங்கள் டார்கெட்டுன்றாங்க, அதுக்கு அடுத்தது 200-க்கு 200 எங்கள் டார்கெட்டுன்னு சொல்கிறாங்க. வெறும் தேர்தல் அரசியல் மட்டும்தான் இங்கே நடக்குதே ஒழிய மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய எந்த வித திட்டங்களோ முன்னேற்றமோ தமிழ்நாட்டில் நடந்ததாக இல்லை. மக்களாகிய நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏறக்குறைய 1 கோடி பேருக்கு மேலே வேலை இல்லை இளைஞர்களுக்கு, லஞ்சம் ஊழல் எந்த திட்டங்களும் இங்கு இல்லை, கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்பது கண்கூட தெரியுது. ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, ஊழல் பண்ணுறது, மக்களை ஏமாற்றுவது, பொய் வாக்குறுதிகளை கொடுப்பது, அடுத்த தேர்தலை நோக்கி தான் இந்த கட்சிகள் போதே ஒழிய மக்களின் எதிர்காலத்தை பற்றி பேசுறதுக்கோ அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கோ இங்கே யாருமே இல்லை அப்படின்றத மன வருத்தத்தோடு நான் பதிய வைக்கிறேன். வேறு எதுவும் நீங்கள் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. உடனே அதிகாரிகளை மாத்திடுவாங்க. ஒரு விஷயம் ஒரு நடக்குதுன்னா முதல்ல பலிக்காடாகிறது அதிகாரிகள் தான். உடனே அதிகாரிகளை மாத்திட்டா மட்டும் போன உயிர் வந்துருமா? ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாரு, கள்ளச்சாராயத்தை இப்போ இந்த அரசு ஊக்கப்படுத்துதா அப்படின்ற கேள்வி தான் இங்கே கேட்கிறேன். ஒரு கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டிய ஒரு முதல்வர் இன்னைக்கு கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்களுக்கு 10 லட்சம் அறிவிக்கிறாருனா இதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அப்போ நம்மளும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா நம்ம குடும்பத்துக்கு 10 லட்சம் வரும் அப்படின்றது தான் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது தப்பான ஒரு முன்னுதாரணம். அதற்கு பதில் இந்த அரசு உடனடியாக எல்லா இடங்களிலும் டாஸ்மாக் அளவை குறைக்கணும், கஞ்சா இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும்,
கள்ளச்சாராயம் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இனி இங்கேயுமே நடக்காதவனும் காப்பாற்றணும் நிச்சயம் மக்களை. இன்னைக்கு அதிகாரிகளை மாத்துறதுனாலயோ 10 லட்சம் கொடுக்கறதுனாலயோ இது தீர்வு இல்லை, இது கண் துடைப்பு தான். இது இப்ப அடுத்து விக்கிரவாண்டி தேர்தல் தான் அவங்களுடைய எய்மே ஒழிய, இன்னைக்கு இத்தனை 1000 இங்க இவ்வளவு பேர் உயிர் போயிருக்க, இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்றன்ற எண்ணம் எல்லாம் யாருக்கும் கிடையாது. இப்போ 1000 ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்க பிளான் பண்ணாங்க, இந்த ஒரு நிகழ்வான இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்க தான் பார்ப்பாங்களே ஒழிய, இந்த மக்களுக்கு இதனால் என்ன, இந்த எதிர்கால தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்றதெல்லாம் யோசிக்கிற அளவு இங்கே ஆட்சிகள் நடக்கலை, இதான் உண்மை. அதனால் மிகவும் மன வருத்தத்தோடு தான் நான் இதை பதிய வைக்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கி காவல்துறையே தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ போலீஸ் போட்டிருக்கீங்க, இந்த போலீஸை விட்டு கண்காணித்தாலே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும். ஆனால் அரசும் காவல்துறையும் இன்னைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களோட கை கோர்த்துக்கிட்டு அதை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, அதை தடுக்கிற நடவடிக்கை நிச்சயம் இல்லை. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். எனவே இன்னைக்கு உடனடியாக வந்து அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி அவங்க துயரில் பங்கேற்றிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை வெகு விரைவில் தேமுதிக சார்பில் நாங்கள் அறிவிப்போம். கடந்த முறை நடந்திருக்குதுன்றதுனால்தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதை கம்பேர் பண்றதுக்காக வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது போதையில்லா தமிழகம் தான் என்னோட லட்சியம் சொன்னார் இல்ல முதல்வர், அந்த போதையில்லா தமிழகத்தை இன்னைக்கு நம்ம பாதுக்கிறோமா என்ற கேள்விதான் நான் கேட்கிறேன். சும்மா இந்த உடனே அடுத்த ஆள் மேல படியை போட்டு தப்பிக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கோ தமிழக மக்களுக்கோ விடிவு பறக்காது. இதுக்கு என்ன தீர்வு, இது இனிமேல் நடக்காதவண்ணம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு ஒரு அரசாங்கம் செய்தால் அதை வரவேற்கலாம். அதை விட்டுட்டு கடந்த ஆட்சியில் இது நடந்துச்சு, போன வாட்டி இருந்தவங்களும் இதை பண்ணாங்கன்றது கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களை முதல்வராக்கலை, உங்கள் கையில் ஆட்சி கொடுக்கல. எனவே அடுத்த ஆள் மேலே குற்றம் சொல்லி தப்பிக்கிறத விட்டுட்டு இந்த ஆட்சி மக்களுக்கு என்ன செய்கிறது என்பதை நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா, நன்றி.